ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெறும் இட்லி அரிசி மட்டும் வச்சு ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஒரு இடியாப்பம் ரெசிபி எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இட்லி அரிசி வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவோட பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்ல நைஸாக அரைப்படணும். ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி குறக்குறப்பாக அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவோட பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு நான் இன்னுமே ஆன் பண்ணலை, பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் மாவு வந்து ஒட்டாமையே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கலரி கொடுத்துட்டே இருங்க. ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த மாவு வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரின்னு டிஃபன் பண்ணாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இட்லி அரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மாவு வந்து நல்லா வெந்துட்டு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் வந்து ஆற வச்சுட்டேன். கை பொறுக்கிற சூடு வரும்போது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மாவை பிசைஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மாவு நல்லா திரண்டு வரும். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி மாவு வச்சு இடியாப்பம், அதுக்கப்புறம் கவனி ரைஸ் வச்சு இடியாப்பம் ரெசிபி, புட்டு ரெசிபி எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த இடியாப்பத்தை வந்து மாவு வந்து 2 போர்ஷனாக நான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் மாவு ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து வச்சுக்கலாம். எனக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இடியாப்பம் கிடச்சிது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன டம்ளரில் தான் நான் வந்து அரிசி சேர்த்தேன். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வந்து பிழிஞ்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக கீழே இறங்கி வருது அப்படின்னு. இட்லி அரிசி யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம இந்த மாதிரி கூட இடியாப்பம் ரெசிபி காலையிலே கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக புசு புசுன்னு உங்களுக்கு பூ போல் இருக்குது பாருங்கள் இடியாப்பம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சா போதும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அது வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், அந்த இட்லி பிளேட்டில் கூட ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக எடுக்க வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக செமையாக இருந்தது. பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசி, அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற அரிசி யூஸ் பண்ணி கூட நம்ம சேனலில் இடியாப்பம் ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி பிரித்து விடும்போது எந்த அளவுக்கு பூ போல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அப்படின்னும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதை தான் எப்படி ஈஸியாக பிசைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 1/2 கப்புக்கும் ஒரு கொஞ்சோண்டு குறைஞ்சால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வந்துடும். நம்ம வந்து மிக்சியில் அடிக்கிறதுனால மிக்சிக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
நான் இந்த டிப்பு வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வந்து கைகளில் மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. நிமிஷத்தில் எவ்வளோ மாவு வேணுனாலும் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுக்கிற மாவோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து கப்பு கொஞ்சம் பெருசாகவோ சிறுசாகவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ரெண்டு தடவை மாவு வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிச்சு, நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி மிக்சி கப்பில் போட்டு சுற்றி எடுத்ததுமே வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் மாவு. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பிசைஞ்சு கொடுக்கும்போது அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்ச மாவு மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு. ஸோ காலையில் இல்லை நைட்டில் வந்து சப்பாத்தி போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து கைகள்லையும் வந்து ஒட்டவும் ஒட்டாது, பாத்திரமும் வந்து அதிகமாக வீணாகாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்க, நான் வந்து இதில் வந்து சப்பாத்தியும் செய்ய போகிறேன், அதே சமயத்தில் பூரியும் வந்து செய்ய போகிறேன். சப்பாத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்தது. பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலைகளை வந்து முடிச்சிடலாம். கிச்சனில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் நம்ம வேர்க்க விறுவிறுக்க நின்னெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம சேனல்லையே நிறைய டைம் சேவிங் கிச்சன் டிப்பெல்லாம் நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்ல சாஃப்டாக அந்த சப்பாத்தியும் வந்து செஞ்சுட்டேன், அதே சமயத்தில் பூரியும் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ண முடியும் கிச்சனில். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலைலாம் நம்ம வந்து வறுத்துட்டு அந்த ஸ்கின்னை வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம புடைச்சி விடுவோம். ஒரு முரத்தில் வந்து சேர்த்துட்டு நம்ம புடைக்கும் போது அங்கங்கே ஃபுல்லாகவே வந்து அது சிந்தி பார்க்குறதுக்கே கிச்சன் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த வேர்க்கடலையோட ஸ்கின்னை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த நடுவில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வேர்க்கடலைகள் வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக டபுள் சைடு டேப் வந்து ஒட்டி விட்டுட்டு பின்பக்கமாக அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்கின்னும் வந்து நிறைய இடத்துக்கு செதறாது, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான டிப் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம் வந்து நம்ம எப்படி தான் நம்ம கழுவி நீச்சாக வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணினா கூட சில நேரங்களில் அந்த தண்ணி வந்து அடியில் நிற்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். எப்பவும் இல்லை, ஒரு சில சமயங்களில் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து தீப்பெட்டி குச்சி இருக்க பார்த்தீங்களா, அதை வந்து பற்ற வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே பிடிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து வர்ற பேட் ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. டக்குன்னு உங்களுக்கு சடனாகவே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது அந்த தீப்பெட்டி குச்சி வந்து அணையிற வரைக்கும் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த அணைஞ்சதுக்கப்புறம் அந்த புகை உள்ளே நிற்கும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பாத்ரூம் அந்த டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாத்ரூமோட நம்ம வெளி கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த புகையோட ஸ்மெல்லுக்கு அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து வரவே வராது. சீக்கிரமாக அந்த கிருமிகளும் வந்து அழிஞ்சு போயிடும். எப்போவுமே பாத்ரூம் வந்து நீட்டாக சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.